அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் வந்து அட்டடி. இந்த அட்டடி கிராமத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வீடியோக்களில் இதுக்கு முன்னாடி வந்த சில வீடியோக்களில் நம்ம நண்பர் சரவணன் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். அவரோட கிராமந்தான் அட்டடி அப்படிங்கிற கிராமம். இன்றைக்கி வந்து அட்டடி அப்படிங்கிற கிராமத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். புது ரோட்டில் போய் அந்த கிராமத்தை பார்க்க போகிறேன். சரவணன் வந்து நம்ம கூட இல்லை, அனைமா அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட சம்சாரத்தை விட்டு நான் பேசினேன். சரவணன் வந்து அங்கே இருக்கிறதா அவரோட மிஸ்ஸஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து சரவணனையும் போய் பார்த்துட்டு அவரோட கிராமத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலான்னு சொல்லி இப்போ கிளம்பியிருக்கேன். நல்ல ஒரு ரோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. இதில் இருக்கும் போல இருக்கேன். ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே காட்டேஜ்லாம் இருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி தான் வழி இருக்கும். இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரோடு சூப்பராக இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த காங்கிரீட் ரோட்லேருந்து ரோடு வந்து பயங்கரமாக இருக்கும். அது காட்டு வழி தான். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. வீடியோ பார்க்குறேன் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. தப்பு இல்லை, முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் இன்னும் நிறைய பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ளே அதிகமாகும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இந்த வழியில் ஏற்கனவே நான் வந்து புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேங்க. புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, 2-3 வீடியோலாம் பதிவு பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய சப்ஸ்கிரைப்லாம் மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பரான கிராமம், அருமையான வீடியோ பதிவு எல்லாமே நம்ம சேனலில் நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், இங்கிருந்தே வந்து காங்கிரீட் ரோடு தான். சுற்றி இங்கெல்லாம் வந்து எஸ்டேட்டு. போக போக அப்படியே வந்து ஃபாரஸ்ட் ரோடு ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்து பழைய ரோடு. அப்படி போகுமா? அட்டடி கிராமத்துக்கு முக்கால்வாசி தூரம் வந்து ஏற்கனவே பழைய ரோடு இருக்குது. புது ரோடு வந்து கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு முக்கால்வாசி தூரம் தான் வந்து போக முடியும். அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து நடந்து தான் போகணும். அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் அவங்க என்னென்னா வந்து வாகனம் எதுவுமே பயன்படுத்த முடியல. ஆனால் வந்து இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க. அட்டடி கிராமத்துக்கு ரோடு போட்டு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறேன் கோழித்துறை அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் ரோடு போட்டு மாமரத்துலேருந்து ஒன்னட்டி போகிற ரோடை போய் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த கிராம மக்கள் வந்து டூ வீலர் இல்லைன்னு ஜீப்பு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஃபுல்லாகவே எஸ்டேட் தாங்க. நம்ம வந்து புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு எந்த வழியில் போகணுன்னா எனக்கே ஞாபகம்லாம் மறந்து போச்சு. ரொம்ப நாச்சு. ஆமாங்க, அந்த பக்கம் போகணும். நம்ம சரவணன் தான் வந்து நம்மளை வந்து நல்லா கைட் பண்ணி கூப்பிட்டு போவார்.
ஏன்னா இங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த ஏரியா வந்து அவருக்கு வந்து லோக்கலு. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, பட் வந்து இது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சரவணன் எனக்கு சொல்லியிருக்காரு. பாருங்கள், இது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து எஸ்டேட் ரோடு, இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதாங்க பயங்கரமான ரோடு. பயங்கரமான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறேன், சிமெண்ட் ரோடு. இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போகுதுன்னா 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு மைல்கல் வச்சுருக்காங்க. 3 கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் தான் போக போகிறோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு, ரீசெண்டானா நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு. ஸோ ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது, ஈரமாக இருக்குது, கூடவே வந்து கொஞ்சம் பாசனம் முடிச்சிருக்கு. ஸோ அதனால் பிரேக் போட்டால் வண்டி நிற்குமான்னு தெரியல, ரொம்ப பொறுமையாக தான் போகணும். ஏன்னா நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், அதுவும் வந்து ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் வேகமாக போனாலும் பிரேக் போட்டால் வண்டி வந்து ஸ்கிட் ஆகிரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து இந்த மாதிரி சில கிராமங்களோட வீடியோ பதிவுகள் பண்ணுறேன். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்பா பிரேக் போட்டால் வண்டியை நிற்க மாட்டேங்குது, ஃபுல் பிரேக்கில் இருக்குது, ஆனால் வண்டி நிற்குமான்னு தெரில, கூட மாட்டாங்குது, ஃபுல் பிரேக்கில் இருக்குங்க. எப்பா வண்டி நிறுத்தம்னா நிறுத்தக்கூட முடியாத போல இருக்கு, பிரேக் எதாவது கட் ஆச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது ஜோலி. போய் எங்கேயா போய் இடிக்க வேண்டியதா, இடிக்க வேண்டியதில்லை, கீழே விழுக வேண்டியதா. வண்டி வேட்டுக்கு கீழே விழுந்து உருண்டு போயிடும். அப்புறம் அம்மா வராங்க. அம்மா இதில் போனால் என்ன ஊருமா, இதில் போனால் என்ன ஊர் வருங்க? அட்டடிங்களா? சரி, வேறு ஏதோ ஊருங்களா? அட்டடி மட்டும்தானே? செம்மனார் போகலாம், மாமரவில் போகலாம். எவ்வளோ தூரம் போகணுமா? பக்கம்தாங்களா? சரி சரி சரி, நல்லதுமா. இந்த வழியில் நடந்து வந்துட்டுருந்தேன், ஒரு அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாச்சு இந்த வழியில் வந்து, ஸோ அதனால் வந்து எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவான முடிவெடுது இந்த ரோட்டில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பிரேக் போட்டால், ஐயோ அம்மா, ஃப்ரண்ட் பிரேக் போட்டு வண்டி ஓட்டலாமா, இல்லை வந்து பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டே போகலாமான்னு தோணுது. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பிரேக் போட்டால் வண்டி இழுக்குது ரொம்ப. ஓகே, இப்போ வந்து கையை மாற்றிட்டு பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிருக்கேன், ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், அதாவது கிம்பல் பிடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து இந்த வழியிலாம் எக்ஸ்லேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் வந்து வண்டி இழுத்துட்டே போகும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்லேட்டர் கொடுக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். பட் இந்த இடத்துல எக்ஸ்லேட்டர் கொடுத்தாகணும் போல இருக்கேன். ஸோ அப்பப்போ கையை மாற்றி மாற்றி ஓட்டணும் போல இருக்கேன். இங்கே சின்னதாக ஒரு ஓடை இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, மழை பெஞ்சதுனால சின்னதாக ஒரு ஓடை வந்திருக்கு, ஒரு சின்ன ஓடை, நல்லா இருக்கு. எப்பா சென்ட்ரல் போனோம்னா வண்டி இழுத்து விட்ரு, சின்னதாக ஒரு நீர் ஓடை.
பார்க்கறக்கு பச்சை பசைன்னு சொல்லி செமையாக இருக்குதுங்க. கொஞ்சம் நிறுத்தலாமா? சின்னதாக ஒரு நீரோடை, ஏதோ ஒரு வண்டி வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம வண்டி எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். நான் வண்டி வந்தால் ஒதுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்ன மாதிரி ஒரு காரணம் வருது. சொன்ன மாதிரி ஒரு கார் வந்தது. ஏன்னா சின்னதாக ஒரு ஹம்மிங் சவுண்டு கேட்டுச்சு. அதாவது ஏதோ ஒரு வண்டி வர்ற மாதிரி ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. ஸோ அதனால தான் வண்டி எடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் நகர்த்தினேன். பரவாயில்ல, ஒரு கார் வந்துச்சு. ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து ஒதுங்குறது ரொம்ப கஷ்டம். ரோடு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இவ்வளோ தான் ரோடு. இதில் வந்து ஒரு கார் மட்டும்தான் போக முடியும். டூ வீலர் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதாவது சேம் டைமில் ஒரு காரு ஒரு டூ வீலரு கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்க, இங்கேருந்து அப்படியே போகலாமா? ரொம்ப கீழே போகுதுங்க. ஒரு சைடு தண்ணி போகிறது பார்த்தீங்களா, ஒரு சைடு வந்து மேலேருந்து வருது, ஒரு சைடு கீழே போகிறது. ரொம்ப கீழே போகுதுங்க. இங்கே ஏதோ ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் கொணவக்கரை ஊராட்சி, கொணவக்கரை முதல் அட்டடி வரை சிமெண்ட் சாலை. எப்போ 2017-2018 இந்த காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. அது வந்து அட்டடி கிராமம்னா அட்டடி கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த வழியில் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இந்த தகவல் சொல்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதமா 3 மாதம் கரெக்டாக தெரியல, 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த விட்டு போன இடத்துல இருந்தே வழி வெட்டி ரோடு போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் மழை வந்து பெஞ்சு நிறைய இடத்துல மண் சரிவில் ஏற்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சமயத்தில் தான் வந்து ரோடு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது என்னாச்சுன்னா மண் சரிவு வரும்போது வெட்டி விட்ட ரோடுகள் இடிஞ்சிருச்சுன்னா மண்ணெல்லாம் ஃபுல்லாக அரிச்சிட்டு போய் ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்போ வந்து ரோடு போட முடியல. அதனால் என்னாச்சுன்னா இந்த சம்மர் சீசன் வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் ரோடு போட்டு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பஞ்சாயத்துலேருந்து. அதுபடி இப்போ வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த அரிச்சிட்டு போன வழியெல்லாம் மறுபடியும் வெட்டி விட்டு ரோடு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோட்டில் தான் நம்ம போய் அட்டடி கிராமத்தை பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் பழைய ரோடு, ஆனால் என்னென்னா ஃபுல்லாக பாசனம் பிடிச்சிருக்கு. ஏதாவது பிரேக் போட்டோம்னா அவ்வளோதான். அதாவது ஃப்ரண்ட் பிரேக் போடும்போது வீல் வந்து ஸ்கிட் ஆச்சுன்னா அவ்வளோதான். இங்கெல்லாம் ஏதோ வீடுகள்லாம் தெரியுதுங்க. அந்த சைடில் நிறைய வீடுகள் தெரியுது. என்னென்னு பார்க்கலாமா? இந்த சைடில் நிறைய வீடுகள் தெரியுதுங்க. பாறைக்குமே அதை பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தோம்னா சூப்பராக தெரியுது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துல வீடு தெரியுது. இன்றைக்கி வந்து மழை பெய்கிற மாதிரி ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோவில் ஓரளவுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேங்க. இந்த இடத்துல வீடு தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துல மேலேலாம் வீடு தெரியுது. ஆப்போசிட்டில் ரோடு தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து மாமரத்துலேருந்து செம்மனாரை போய் கங்கரை போய் ரீச் ஆகிற ரோடு. அந்த இடத்துல ரோடு தெரியுது. நம்மளுக்கு வீடியோ தெரியுமா தெரியல. இந்த இடத்துல தெரியுதுங்க. இந்த இடத்துல வந்து வெள்ளை கலரில் தெரியும் பாருங்கள். அது வந்து வீடுக மாதிரி இருக்குது. என்ன கிராமம்னு கரெக்டாக தெரியல. தாளமுக்கைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தாளமுக்கைக்கு போய் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். கரெக்டு தாங்க, இந்த மலையில் இருக்கிற கிராமம் வந்து அட்டடி. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வண்டியில் போகிறாரு.
ஏன்னா இந்த மலையில் இருக்கிற கிராமம் வந்து அட்டடி ஆப்போசிட்டில் மலையில் இருக்கிற கிராமம் வந்து தாளமுக்கை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சரவணன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்த பக்கமெல்லாம் பயங்கரமான அடர்த்தியான காடு, இந்த பக்கம் சின்னதாக ஒரு எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு. சரிங்க, இங்கேருந்து போகலாமா? இந்த கையில் மாற்றி பிடிச்சலாம். ஏன்னா வண்டி பாட்டுக்கே வண்டி தன்னை போல் போகும். ஏன்னா ரோடு வந்து நல்லா இறக்கமாக இருக்குது, வண்டி பாட்டுக்கு வந்து தன்னை போல் போகும். ஸோ அதனால் வந்து ரைட் கையில் வீடியோ எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பேக் பிரேக் பிடிச்சி வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். எப்போ ஃபுல்லாக பாசனமாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். பட் இந்த கையில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன சவுண்டெல்லாம் கேட்குது. சவுண்டு கேட்டாவே திக்கன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க, பட் என்னென்னு எனக்கு தெரில. இந்த இடத்துல வந்து ஒரு இடிந்து போன மாதிரியான ஒரு வீடு, இது யூஸ் இல்லை போல இருக்கு. இந்த வீட்டில் ஆளில் போல இருக்குங்க. கண்டிப்பாக ஆள் இல்லை, பட் கரண்டெல்லாம் இருக்குது, போஸ்டெல்லாம் இருக்குது, ஆனால் ஆள் இல்லை போல இருக்குங்க. சின்னதாக ஒரு டீ கார்டு கூட இருக்கு, ஆனால் டீ செடியாக தான் இங்கே இருக்கு. ஆனால் வீடு தான் வந்து பாலடைஞ்சே போன மாதிரி இருக்குது. ஓகே, போகலாம். இங்கே ஒரு கோயில் கூட இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. தண்ணி தொட்டிக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. பட் எதுவுமே இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை போல இருக்குங்க. கோயிலுக்கு மட்டும் மக்கள் வருவாங்க போல இருக்கு. இந்த கோயிலுக்கு மட்டும் ஏதோ மக்கள் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது, பட் அந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை, வீடு பயன்பாட்டில் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எஸ்டேட்டு, கூடவே வந்து பல மரங்கள். சரி, நம்ம அப்படியே போகலாமா? வண்டி ஓட்டுறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. ஆ, ரோடு வந்து ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம்னா ரொம்ப குறுகலாக இருக்கு. அதே சமயம் வந்து நிறைய பாசனம் பிடிச்சிருக்குங்க. பாசனம் பிடிச்சா வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்.